அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. கலாத்தியர் 3:1-2 சொல்வது, மிகவும் அருமையானது. கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே புதிய வாழ்விற்காக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எவ்வளவு பேர் கிறிஸ்துவினாலே புதிய வாழ்வை பெற்றுள்ளீர்கள்? மரித்தோரிலிருந்து எழுந்த பலனை பெற்றுள்ளீர்கள்? நாடிய பின் தேடினீர். தேடினீர் என்பது அழுத்தமான வார்த்தையாகும். அதன் அர்த்தம் ஆவலுடன் உங்களிடம் உள்ள எல்லாவற்றினாலும் அவரை பின்தொடருங்கள். தேடுங்கள் உயர்ந்த நித்திய பொக்கிஷங்களை. அவை மேலே உள்ளன. அங்கு கிறிஸ்து உள்ளார். தேவனின் வலது பாரிசத்தில் அமர்ந்துள்ளார். மறுவார்த்தையில், உங்கள் மனம் நல்ல விஷயத்தை நாட வேண்டும். மேலே உள்ளதை நாடியபடி உங்கள் எண்ணங்களை அதில் வையுங்கள். உயர்ந்த விஷயங்களில், பூமியில் உள்ள விஷயங்களின் மீது அல்ல. உயர்ந்த விஷயங்களை நினைப்பதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். கீழானது அல்ல. இன்று காலையில் எஞ்சியுள்ள இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர விரும்புவது மனதை திடமாக வைப்பதன் வல்லமையை பற்றி. நான் அடிக்கடி ஆச்சரியப்படும் விஷயம், வெற்றி பெறுபவர்களையும் வெற்றி பெறாதவர்களையும் நினைத்து, பிரச்சனையிலிருந்து மீள்பவரையும் மீளாதவரையும் நினைத்து. இன்னொரு விஷயம், 2 நபர்கள் தவறுவார்கள், துன்புறுத்தி நிராகரிக்கப்பட்டு மிக புண்பட்டிருப்பார்கள். அதில் ஒருவர் தேவனை பற்றி கொள்வார், அதிலிருந்து மீண்டு வாழ்வில் பயனுள்ள விஷயங்களை பெறுவார். மற்ற நபரோ தன் வாழ்நாள் முழுவதும் ஆலோசனைகளை பெறுவதிலேயே கழிப்பார். அவர் வாழ்வு முழுவதையும் ஒரு பாதிக்கப்பட்டவராக கழிப்பார். தேவன் தனிநபர்களை மதிப்பவர் அல்ல. அது தேவனின் குற்றம் அல்ல. நான் சொல்வது, அது அவர் குற்றம் அல்ல. அதுதான் பிசாசு. அவன் எல்லோரையும் பின்தொடர்வான். எனவே அவன் எல்லா வழியிலும் செயல்படுவான். நாம் பொறுப்பேற்று கொண்டு இப்படி சொல்ல வேண்டும், பிறர் நன்றாக இருந்தால் என்னாலும் அது முடியும், பிறர் மீண்டு வந்தால் என்னாலும் அது முடியும், பிறரால் கடனில் இருந்து விடுபட முடிந்தால் நானும் கடனில் இருந்து விடுபடுவேன். ஆமென். நான் எதையும் கைவிட மாட்டேன் என்று உங்கள் மனதை நீங்கள் திடப்படுத்த வேண்டும். இயேசு உங்கள் நிமித்தம் மரித்ததற்கான எல்லா பலனையும் நீங்கள் பெற வேண்டும். ஒரு நிமிடம் கூட இப்படி எண்ணாதீர்கள், பிசாசு எனக்காக சிகப்பு கம்பளம் விரிப்பான், என்னிடம் சொல்வான், ஓ நீ எழுந்திருப்பது நல்ல தீர்மானம், உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அவன் மேலும் அதிக உயரம் சென்று செயல்படுவான். அவன் எரியும் அடுப்பை கையில் எடுத்து முன்பு இருந்ததை விட 7 மடங்கு அதிகமாக அதை சூடாக்கி அருகில் வைப்பான். உடனே நீங்கள் பள்ளத்தில் பதுங்கி இப்படி சொல்வீர்கள், நான் சொல்வது கேட்கிறதா? நான் செய்கிறேன். நான் முடிவு செய்துவிட்டேன். கவனியுங்கள், அதை நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் உறுதியான மனதின் வல்லமை. உங்கள் மனதில் சஞ்சலம் கூடாது. அதை நான் செய்வது மிகவும் கடினம், அது சரியானதல்ல. அதுதான் பிசாசு. எனக்கு உதவிடவும் என்னை நேசிக்கவும் எனக்கு யாரும் இல்லை. நீங்கள் சொல்வதோ அது எனக்கு புரியாது. அது எனக்கு புரிகிறது. எனவேதான் என்று அதை பற்றிய உண்மையை சொல்கிறேன். அது எனக்கு புரிகிறது. அது முழுவதுமாக எனக்கு புரிகிறது. இயேசு உங்களுக்காக மரித்ததற்கான பலனை பெறுவதற்காக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை என்றால், உங்களை சுற்றி ஏதோ ஒரு பிசாசு இருக்கும், அல்லது அதை உங்களிடமிருந்து களைய ஒரு கீழ்த்தரமான ஆவி உள்ளவன் உங்களின் முன்பாக நிற்பான். இன்று உங்கள் மனதை சரி செய்ய விரும்புகிறேன். உங்கள் முகத்தில் நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன். நீங்கள் துணிச்சலோடு இப்படி சொல்ல வேண்டும், என் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் நாள்தான் இந்த நாள் என்று. பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் பரிசுத்தமான கோபத்தோடு சொல்ல விரும்புகிறேன், பிசாசே நீ அதிக அளவில் என்னிடம் திருடி விட்டாய். என் வேலையை நான் செய்வேன், அதை நான் கைவிட மாட்டேன். இயேசு மரித்ததற்கான பலனை இப்போது நான் தரப்போகிறேன். உங்களிடம் ஒரு
உணர்வு மேலோங்கி இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீங்கள் உண்மையை பேச நான் விரும்புகிறேன். நீங்கள் உண்மையை பேசுவது மிக முக்கியம். நீங்கள் வீடு போனதும் நடுக்கம் உங்களுக்கு இருக்காது. நான் உங்களோடு இல்லாவிட்டாலும் தேவன் உங்களோடு இருப்பார். அது உங்களுக்கு எப்போது தோன்றும் என்றால் நடுராத்திரி வேளையில். அப்போது நீங்கள் தேவனை பற்றியபடி சொல்வீர்கள், நான் நிச்சயம் செய்வேன். பம்பரில் ஒட்டப்படும் ஸ்டிக்கரை போல் யாருடனும் ஒட்டிக்கொள்ளாதீர்கள். அது எந்த பலனும் தராது. உங்கள் வாழ்விற்கான நலத்திட்டம் தேவனிடம் உள்ளது. படகை தவற விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு இது தாமதம் அல்ல. உங்களுக்கு அதிக வயதல்ல. நீங்கள் அதிகமான தவறுகள் செய்யவில்லை. உங்கள் வாழ்விற்கான நல்ல திட்டம் தேவனிடம் உள்ளது. ஆனால் தேவன் சிந்திப்பதை போல் சிந்திக்கவும் பேசுவதை போல் பேசவும் நீங்கள் அறிய வேண்டும். அதோடு உங்கள் உணர்ச்சிப்படி வாழ்வதை நிறுத்த வேண்டும். நாங்கள் நினைப்பதை பிறரிடம் சொல்கிறோம். நமக்கு பொறுப்பு வேண்டும். ஆனால் அதே சமயம் நமக்கு பரபரப்பு கூடாது. பொறுப்பு வேண்டும், பரபரப்பு கூடாது. பரபரப்பின் அர்த்தம் நீங்கள் உற்சாகத்தோடு இருக்க ஏதோ ஒன்றை வெளியிலிருந்து தேடுவதாகும். அது உங்களுக்கு தேவை அல்ல. ஆகவே அதை பற்றி பேச வேண்டாம். பொறுப்பு என்பதன் அர்த்தம் நீங்கள் துணிச்சலோடு செயல்படுவதாகும். ஆமேன். எதையும் காரணத்தோடு செய்வீராக. நான் சில பகுதிகளில் என் மனதை உறுதி செய்துள்ளேன். ஆனால் அதைவிட அதிக விஷயம் உள்ளது. அதை உங்களோடு பகிர்வதற்கு நான் விரும்புகிறேன். நான் சமாதானத்தோடு இருக்க மனதை உறுதி செய்தேன். ஆனால் நீண்ட காலம் நான் சமாதானத்தோடு இல்லை. அது நீண்ட நீண்ட காலம். நீங்கள் எதையாவது நினைத்து கவலைப்பட விரும்பினால் அது தன்னால் நிகழும். பிசாசு உங்களை திறமையாக கவலைப்பட வைப்பான். உங்களை எது பாதிக்கும் என்று அவனுக்கு தெரியும். அதை அவன் ஏற்பாடு செய்வான். எனவே எல்லா சூழ்நிலையிலும் மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நான் நிச்சயமாக மாறக்கூடிய ஒருவனே. எனவே பலவிதமாக காரியங்களை நான் அணுகப்போகிறேன். நான் அறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், எனக்கு சமாதானம் தேவைப்படும் பட்சத்தில் என் அட்டவணையை அதிகமாக நிரப்ப மாட்டேன். ஒரு புத்தியுள்ள மனிதன் கையாளும்படியான விஷயங்களில் பொறுப்பு வையுங்கள். ஆமென். மக்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ற வகையில் உங்களை மாற்றிக்கொள்வதை அறியுங்கள். நீங்கள் எப்போது மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின்படி உங்கள் மனதை வைக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றோ அல்லது நீங்கள் திட்டமிடாத ஒன்றோ இன்று நிகழலாம். எனவே உங்களுக்கு தேவை மனதில் உறுதி. உங்கள் மனதை அதிகாலையில் சரி செய்யுங்கள். இந்த நாள் நான் திட்டமிட்டபடி அமையாவிட்டாலும் நான் தேவனையில் நிலைத்திருப்பேன், அமைதியாக இருந்திடுவேன். உங்கள் மனதை சரி செய்வீர். காலத்தை மீறி சரி செய்வீர். தினமும் இதற்காக காலையில் 10 அல்லது 15 நிமிடம் செலவிடுங்கள். தேவனோடு நேரம் செலவிடுங்கள். எதையாவது குறித்து உங்கள் மனதை உறுதி செய்வதை விரும்புகிறேன். நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இன்று நான் சமாதானத்தில் இருப்பேன். ஒருவேளை உங்கள் மனதில் கவலை ஏற்பட்டால் அது எப்படியாகத்தான் ஏற்படும்? நீங்கள் இப்படி சொல்வீர்கள், நோ, போயிருக்கக்கூடாது, செஞ்சிட்டேன், இனிமே நான் போக மாட்டேன். உங்கள் வேலையை நீங்கள் கவனித்தால் அதில் ஏற்படும் சமாதானம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்வில் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக நான் பலமுறை கவலை அடைந்துள்ளேன். அது நம்ப முடியாத ஒன்றாகும். அதுவே உண்மை. சுலபமாக நீக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சிக்கியுள்ளேன். கவனியுங்கள், எனக்கு நல்லது நடக்குமா? ஆமென். நீங்கள் நன்றாக அறியாத விஷயங்களை சுற்றிலும் குழியை வெட்டி அதை பற்றி அறிய முற்படாதீர்கள். ஆமென். யாரோ சென்ற வாரம் சொன்னார்கள். ஆமா, உண்மை. உங்களை பத்தி அவங்க மறுபடியும் ரேடியோவில் பேசினாங்க. அதை பத்தி நான் அறிய விரும்பல. என்னை பற்றி முன்னாடி சொன்னது என்ன? யார் அவங்க? அவை எல்லாமே என்னை குழப்பிவிடும். நான் சுலபமாக பாதிக்கப்படாதபடி என் மனதை உறுதி செய்துள்ளேன். என் மனதில் உறுதி உள்ளது. என்னை பாதிப்பது கடினம். என்னை பைத்தியமாக்குவது கடினம். நான் கோழை அல்ல. சுலபமாக நான் பாதிக்கப்பட மாட்டேன். என்னை சீண்டினால் உங்களை மன்னிப்பேன். என் மனது உறுதியானது. புரிகிறதா?
நான் அதை நன்றாக அறிவேன், ஆனால் வருத்தப்படுவேன், ஆனால் அதோடு நிறுத்துவேன். நான் நினைப்பதை பற்றி கவலை இல்லை பிசாசே, நான் செய்வதை பற்றி என் மனதில் உறுதி உள்ளது. இன்று இங்கிருக்கும் யாருக்காவது இது புரிகிறதா? நான் நினைப்பது பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் செய்வதை பற்றி என் மனதில் உறுதி உள்ளது. என் நண்பரும் சக ஊழியரும் சென்ற வாரம் கூறியதை பற்றி உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் யாரையோ புண்படுத்துவதாக உணர்ந்தார். அவர் சொன்னார், நேற்றிரவு வீட்டுக்கு சென்று என்னிடம் நான் பேசினேன். மேலும் சொன்னார், என்னிடம் சொன்னேன், நீ சற்று யோசி, நீ சரியாக செயல்படு, நேராக இரு, உன் கவலையை கைவிட்டு நீ எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த வழியில் நீ செயல்படு. உங்களிடம் நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் பிறரிடம் சென்று பேசக்கூடாது. ஆமாம்மா, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது, 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 புரியுது. உன்னிடமே நீ பேசு. அது எப்படி உணர்ந்தாலும் கவலை இல்லை, நான் செய்யப்போவதை அறிவேன். 2 தீமோத்தேயு 2:23-24. விலகி இரு, நான் அதை நேசிக்கிறேன், எதிராக நினைக்காதீர்கள். அப்படி செய்வது முறை அல்ல. அபத்தமான, தவறான, உண்மையற்ற, அயுத்தமான, அறிவற்ற கேள்விகளுக்காக சண்டையிட்டால் அவை அநேக துன்பங்களை உருவாக்கும், தர்க்கம் வளர்க்கும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவன் அல்ல, சண்டையிட்டு எதிர்ப்பவனும் அல்ல. ஆனால் எல்லோரிடத்திலும் சாந்தம் உள்ளவனாக அவன் இருப்பான், சமாதானத்தை என்றும் அவன் பாதுகாப்பான். அவன் போதக சாமர்த்தியம் உள்ளவனாக இருப்பான், பொறுமையோடு தீமையை சகிக்கிறவனாக இருப்பான். அதன் முதல் பகுதிக்கு போவோம். மீண்டும் வசனம் 23 படிக்க நான் விரும்புகிறேன். விலகி இரு, எதிராக நினைக்காதீர்கள், அப்படி செய்வது முறை அல்ல. அயுத்தமான, அதாவது சிறியதான, தவறி சொல்லப்பட்ட, உங்களிடம் என்னதை சொல்ல வேண்டும் என்பதை அறியாதவர்கள் உங்களிடம் எதையோ சொல்ல முற்படுவார்கள். தீங்குள்ளதும் அபத்தமானதும் அறிவற்ற கேள்விகளுக்காக சண்டையிடுவார்கள். கவனியுங்கள், இப்படி சுறுசுறுப்பாக சொல்லுங்கள், நான் அதில் சிக்க மாட்டேன், அதை நான் கேட்க மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், பிசாசு எனக்கு சமாதானம் தர மாட்டான். ஆமென். இன்னொரு விஷயம், தேவன் மட்டுமே அறிந்த விஷயங்களை அவர் என்னிடம் சொல்லாதவற்றை எண்ணி பார்ப்பதில் என் நேரத்தை செலவிட மாட்டேன், அதில் நான் மிகவும் உறுதியோடு உள்ளேன். ஏன் தேவனே, ஏன் எப்போது தேவனே, எப்போது ஏன் தேவனே, ஏன் ஏன் இப்படி நான் நினைக்கிறேன், ஏன் இப்படி செய்கிறேன், தேவ் ஏன் அப்படி செய்கிறார். உங்களுக்குள்ள 4 குழந்தைகளும் எப்படி வெவ்வேறு விதமாக இருக்க முடியும், நான் செய்த தவறு என்ன, பிறர் ஏன் என்னை பற்றி நல்லபடி பேசவில்லை, அது ஏன் நடைபெறவில்லை, அது நீ என்று நினைத்தேன், அது எப்போது செய்யப்போகிறாய், ஏன் எப்போது, ஏன் 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 எப்போது எப்போது எப்போது. இன்று இங்கே இருந்தபடி நான் உங்களை கேட்கிறேன், உங்களில் எவ்வளவு பேர் குழப்பத்தை அனுபவித்து உள்ளீர்கள்? நான் உறுதியாக சொல்வேன், இங்கு 80% முதல் 90% வரையிலான கைகள் உயர்வது நிச்சயம். தேவன் குழப்பத்தின் ஆசிரியர் அல்ல. நாம் ஏன் குழம்புகிறோம் தெரியுமா? தேவன் மட்டுமே அறிந்தவற்றை நாமும் அறிய முற்படுகிறோம். நீங்கள் காரணத்தை தேடாமல் இருந்தால் உங்களுக்கு குழப்பம் வராது. இனிமே எனக்கு என்ன நடக்கும், நான் திருமணம் செய்வேனா, எப்போது திருமணம் நடக்குமா, எனக்கு திருமணம் நடப்பறலனா, என் முதுமையில் என்ன நடக்குமோ, எனக்கு வயசானா யார் என்ன கவனிப்பாங்க. எனவே உங்கள் மனம் ஒன்றை சுற்றியபடியே 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 இருந்தால், அதை நீங்கள் அதிகம் செய்தால் நீங்கள் அதிகமாக ஏமாற்றம் அடைவீர்கள், அதிகமாக குழப்பம் அடைவீர்கள். அந்த விஷயம் உங்களுக்கு புரிந்துவிட்டதென்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் அறியாமை. ஏனென்றால் நீங்கள் எதை நினைத்தாலும் அதுதான் அங்கே சம்பவிக்கும், ஆனால் முடிவில் நடப்பது என்னமோ வேறு விதம். அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், 1 கொரிந்தியர் 2:2, நான் தீர்மானித்திருந்தேன், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க. நான் நினைப்பதெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் போதுமான விஷயங்களை வெளிப்படுத்தினார்.
இங்குள்ளவரிடம் நான் கேட்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் சுய விருப்பத்தின்படி கணக்கில் கொள்ளாமல் இருக்கவும், நீங்கள் ஜெபிப்பதற்கும் இயற்கைக்கு மீறின புரிதலை தேவனிடம் நீங்கள் கேட்பதற்கும் அதற்காக காத்திருக்கவும் அதை அவர் விரும்பும் போது உங்களுக்கு வழங்கவும் தயாராக உள்ளீர்களா? ஆனால் ஏன் அதனால என்னதான் நடக்கும்? சரி ஜாய்ஸ், நான் மனம் முடிக்கலன்னா எனக்கு என்ன? அப்படி கேட்டால் உங்களுக்கு திரும்ப ஆகாது. ஆமா, திருமணம் ஆகாதவருக்கு சோகம், ஆனால் திருமணமானவருக்கோ பைத்தியம், சரிதானே? நான் தொடர்ந்து பேசுவேன், அவர்கள் விரும்பினால் டிவியில் காட்டும் போது எடிட் செய்யலாம். திருமணமாகாதவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், திருமணமானவர்களுக்கு அது குறைவு. நம்மிடம் பிரச்சனை இருக்கும். ஆனால் நினைப்பதற்கு மேலும் நடக்கும். ஓ இயேசுவே, வேடிக்கையான உலகம், ஹல்லேலூயா! நான் உறுதியாக உள்ளேன், என் வாழ்வில் மகிழப் போகிறேன். பிசாசு என் இளமையை திருடினான், ஆனால் என்னை போல் ஒரு மகிழ்ச்சியான கிழவியை அவன் பார்த்திருக்க மாட்டான். எனக்கு தெரியும், என் வயதோ அதிகம், ஆனாலும் கடின உழைப்பு. இந்த பிரசங்க மேடையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானித்துள்ளேன். இது மாதிரி கூட்டங்களில் எனக்கு நல்ல நேரம் இருக்கும். என் கணவரோடு நான் மகிழ்வேன், என் பிள்ளைகளோடு மகிழ்வேன், என்னையே நான் மகிழ்வேன், தேவனோடு நான் மகிழ்வேன், என் வீட்டில் நான் மகிழ்வேன். இந்த உலகில் நடைபெறும் அநேக விஷயங்களை நான் கேட்கின்றேன், ஒவ்வொரு முறையும் புதியதை கேட்கிறேன். எனவே என் வாழ்வில் நான் மகிழ்வேன். மகிழ்ச்சியை திருடுபவனை நான் அனுமதிக்க மாட்டேன், என் மகிழ்ச்சியை திருடுபவனை. ஏனென்றால் இந்த உலகில் ஏராளமான விஷயங்கள் நடக்கிறது, அதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் வேலையை என்னால் செய்ய முடியும். நான் ஜெபிப்பேன், தேவனை விசுவாசிப்பேன், என் குரலை எல்லோரும் கேட்கும்படி செய்வேன். எனக்கு இன்னும் அநேக நாட்கள் உள்ளன, அதில் நான் மகிழ்வேன். புரியுதா? ஆனா நான் நினைக்கிறது நீங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே வந்து உங்களை பிடிக்க செய்யாதீர்கள். நீங்கள் எல்லோரும் டிவி பார்க்கிறீர்கள், நான் உங்களிடம் பேசுகிறேன். நீங்கள் எழுந்து நின்று உங்கள் பழைய நினைவை தள்ளுங்கள், 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 சொல்லுங்கள், இந்த நாள் தேவன் எனக்கு அளித்தது, இதில் இணைந்து மகிழ்ந்திருப்பேன் என்று. முடியும், முடியும், என் மனதில் உறுதி உண்டு. யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நீங்கள் தனி நபரானால் உங்கள் சுதந்திரத்தில் மகிழுங்கள். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வெளியே செல்வீர்கள், அப்போது வீட்டுக்கு சொல்லாமல் யாரையாவது நீங்கள் சந்திக்கலாம், அதற்காக பணம் செலவழிப்பது சரிதான். கவனியுங்கள், நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். ஆனால் கணவர் இருந்தால் மகிழுங்கள், அவரை துன்புறுத்தாதீர்கள். அவரிடம் தவறு கண்டுபிடிக்கும் காரியத்தை செய்யாதீர்கள். மனைவி கணவனுடன் மகிழ வேண்டுமென்று வேதம் சொல்கிறது. அது நன்றாகவே நடக்கிறது.
நான் சொல்வது சரியா இல்லையா? நீங்கள் மனமுடித்த நபரோடு எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்வதுதான் நல்லது. அதாவது நானும் தெய்வம் முட்டாள்தனமாக இருப்போம். நாங்கள் இருவருமே ஒரு காட்சி பொருளாகவே தோன்றுவோம். அதிலிருந்து நான் அறிந்தது, நான் கடைசியாக எடுத்த முடிவு, அதற்கான கால அளவு 42 திருமண வருடங்கள். ஆனாலும் அதை நான் உணர்ந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் நிச்சயம் மாறமாட்டார். இப்போது புரிந்தது. நான் மெதுவாக அறிபவள், இருந்தாலும் அறிந்தேன், அதை பற்றினேன். ஒருவேளை அவர் மாறாவிட்டாலும் எனக்கென்று பொறுப்பு உள்ளது, அதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆமென். அந்த தீர்மானங்களின்படி இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளோம். இப்போதெல்லாம் நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். என் வழியில் நான் எதையும் செய்கிறேன், அவர் வழியில் அவர் செய்கிறார். சில இரவுகளில் லேட்டாக வந்தால் உடனே நான் கேட்பேன், எங்க போனீங்க? அமைதி தேவை. ஆமென். உங்கள் மனைவி இடத்தில் நன்றாக இருங்கள், நன்றாக நடத்துங்கள், நல்லதையே நாடுங்கள், அவரை கௌரவமாக நடத்துங்கள். என் கணவர் தினமும் சொல்வார் என்னை நேசிப்பதாக. ஆம், தினமும் நான் பார்க்க அழகாக இருப்பதாக சொல்வார். என்னுடைய நற்செய்தி நன்றாக உள்ளதென்று தேவே கூறும் வரை இந்த பிரசங்கம் இடையை விட்டு எப்போதுமே நான் கீழே இறங்கியதில்லை. கவனியுங்கள், நீங்கள் மனம் முடித்தவரை ஊக்கப்படுத்துங்கள். என் மனதை பறந்ததாக ஆக்கினேன். நான் அன்பிலே நடப்பதை அறிந்து கொண்டேன். ஓ, அது ஒரு பெரிய விஷயம். நாம் சுயநலத்தோடும் சுய சிந்தனையோடும் உள்ளோம். எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன. ஓ, ஒரே பாடலை கேட்பது வெறுப்பாக உள்ளது. இது புதிய பாடலை பாடும் நேரம். நான் அன்பிலே நடப்பதற்காக என்னை தயார்படுத்தினேன். என்னை பிறர் நடத்தும்படியாக எல்லா மக்களையும் நான் நடத்துவேன். மக்களை நான் கௌரவமாக நடத்துவேன். பிறரை எப்படி நடத்துகிறோம் என்பதில் தான் அன்பு உள்ளது. அதாவது பிறரை நாம் நடத்துவதில், அது ஒரு சில வேத வசனங்களை கூறுவது என்பதாகாது. ஒரு கடின போக்குடன் விற்கத்தக்க கிறிஸ்தவராக கடினமாக இருக்காதீர்கள். ஆமென். நீங்கள் வெளியே சென்றவுடன் அன்பு பற்றிய கடைசி செடியை வாங்குபவரை தயவு செய்து புண்படுத்தாதீர்கள். ஆம், அது அப்படி நடந்து உள்ளது. உறுதியோடு இருங்கள், அன்போடு இருங்கள், பரந்த மனப்பான்மையோடு இருங்கள். உங்கள் உணர்ச்சியின்படி இருக்காதீர்கள். ஏனென்றால் எப்போதும் உங்கள் உணர்ச்சிகள் இப்படித்தான் சொல்லும். நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமானதை நினையுங்கள், குறைவாக எண்ணாதீர்கள். நல்ல பரிசை வாங்குங்கள். நீங்கள் வாங்கும்படியான பரிசை பிறருக்கும் வழங்க நினையுங்கள். உங்கள் வாழ்வை கழிக்காதீர்கள். குறைவாக, குறைவாக, குறைவாக. புரிகிறதா? நான் அவர்கிட்ட நல்லா இருக்கணுமா? அவர் எங்கிட்ட நல்லா இல்லையே. ஆனால் அப்படி எண்ணாதீர்கள். ஏனென்றால் நாம் தேவன் போன்றவர். நாம் உயர்ந்த நிலையில் இருப்போம். நாம் மேலேயும் செல்வோம். உங்கள் மனதை நேராக வையுங்கள். உங்களில் சிலர் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யும் ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். உங்களில் சிலர் உங்கள் நிதியை ஒழுங்குபடுத்த நினைக்கலாம். உங்களில் சிலர் வீட்டுக்கு சென்றதும் நீங்கள் மனம் முடித்த நபரிடம் சரியான போக்கை கடைபிடிக்க விரும்பலாம். சேலா அதை அமைதியானபடி சிந்தித்தாள். சுய இறக்கத்தோடு இன்னொரு நாளை வீணாக்க வேண்டாம் என்று உங்களில் சிலர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். கடந்த கால நிகழ்வுகளை வைத்து உங்களில் சிலர் ஒரு புதிய முடிவு எடுக்கலாம். நீங்கள் நினைத்தபடியான காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நிகழாமல் இருந்திருக்கலாம். எனவே இனிமேலும் தேவன் மீது பைத்தியமாக இருக்க மாட்டோம் என்று உங்களில் சிலர் நினைக்கலாம். எனவே தேவனின் சித்தப்படி உங்கள் மனதை நீங்கள் மாற்ற வேண்டும். அதிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது. நான் உங்களிடம் விரும்புவது, தேவனைப் போல் சிந்திப்பதையும் அவர் போல் பேசுவதையும் நீங்கள் அறிய வேண்டும். அப்போதுதான் தேவன் விரும்புவது எல்லாம் உங்களுக்கு வாய்க்குமாமே. அது சரி, நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும்.
ஹல்லேலூயா. ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் அதன் அர்த்தம் என்னவென்றால் முழுமையாக மாறுவது, உங்கள் மனதிலே மறு ரூபமாகுங்கள். அது ஒரு மகத்தான வசனம். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.